சற்று முன் திமுகவில் இணைந்த விஸ்வநாதன் ஆனந்த் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஸ்டாலின் கொடுக்க போகும் முக்கிய பதவி அதிர்ச்சியில் மோடி. வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது இந்தியாவே திரும்பி பார்க்கும் அளவிற்கு நேற்று சென்னையில் செஸ் ஒலிம்பியாட் துவக்க விழா நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் பிரதமர் மோடி அவர்கள், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அந்த வகையில் பெரும் எதிர்பார்ப்புக்கிடையில் 44வது சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டி இந்த வருடம் தமிழ்நாட்டில் சென்னையில் நடக்க உள்ளது. இன்று மாலை முதல் போட்டிகள் ஆரம்பித்தும் விட்டன. மேலும் நேற்று நடந்த இந்த விழாவில் பிரதமர் மோடி, முதல்வர் ஸ்டாலின் இருவருமே நெருக்கமாக நட்பாக இருந்தனர். பிரதமர் மோடியை வரவேற்ற முதல்வர் ஸ்டாலின் அவரை மேடையில் பாராட்டி பேசினார். மேடையில் அருகருகே அமர்ந்து இருவரும் நண்பர்கள் போல பேசிக்கொண்டு இருந்தனர். தொடக்கத்தில் இருந்தே மாறி மாறி சிரித்து கொண்டு பேசிக்கொண்டு இருந்தார்கள். இவர்கள் இடையிலான அரசியல் வேறுபாடு நேற்று தெரியவில்லை. அதிலும் பிரதமர் மோடி நேற்று முதல்வர் ஸ்டாலினிடம் பலமுறை சிரித்து கொண்டே நீண்ட நாள் நண்பர்கள் மீண்டும் பார்ப்பது போல உரையாடினார்கள். ஸ்டாலின் தோள் மீது மோடி தட்டி சிரித்து கொண்டு இருந்தார். இரண்டு துருவங்கள் இப்படி ஒரே மேடையில் ஒன்றாக அமர்ந்து இருந்தது மிகப்பெரிய அளவில் விவாதங்களை ஏற்படுத்தி உள்ளது. இப்போதே பலர் பாஜக திமுக கூட்டணி அமையப் போகிறது என்றும் பேசத் தொடங்கி உள்ளனர். ஏனென்றால் இந்த நிகழ்வை நேற்று காங்கிரஸ் கட்சி புறக்கணித்தது. அதேபோல் அதிமுக தலைவர்களை மோடி சந்திக்க மறுத்ததாக ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த தொடர் நிகழ்வுகள் காரணமாக பாஜக திமுக கூட்டணி அமையப் போகிறதா என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது. இணையத்தில் தற்போது இது பெரிய விவாதத்தையும் ஏற்படுத்தி உள்ளது. ஆனால் திமுக வட்டாரத்தில் விசாரித்ததில் அவர்கள் வேறு விதமான தகவல்களை தெரிவித்து வருகின்றனர். அதில் இந்த நிகழ்வு ஒரு சர்வதேச நிகழ்வு, பல நாட்டு வீரர்கள் நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டுள்ளனர். இந்த நிலையில் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் இந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடந்தது குறித்து பெருமிதம் தெரிவித்துள்ளார். அதில் பேசிய விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள், இன்னும் 5 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகும் செஸ் சாம்பியன்களிடம் நீங்கள் கேட்டால் அவர்கள் சென்னையில் நடைபெற்ற செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள்தான் காரணம் என்பார்கள். இதுவரை செஸ் ஒலிம்பியாட் வரலாற்றிலேயே இப்படி ஒரு தொடர் நடைபெற்றதே இல்லை. மேலும் சென்னையில் இந்த தொடர் சிறப்பாக நடைபெற உள்ளது. உலகம் முழுவதும் உள்ள முன்னணி வீரர் வீராங்கனைகள் இந்த தொடரில் பங்கேற்றுள்ளனர். நிச்சயம் இந்த போட்டிகள் கடும் சவால்கள் நிறைந்ததாகவே இருக்கும். இந்தியாவிற்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவே கால்சன் கூறியிருக்கிறார். அவரது கருத்தை நான் வழிமொழிகிறேன் என்றார் விஸ்வநாதன் ஆனந்த். மேலும் செஸ் ஒலிம்பியாட் ஜோதியை ஏந்தி வந்ததே நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். அப்படி ஒரு அனுபவத்தை இது தந்துள்ளது. சிறப்பான ஏற்பாடுகளை செய்து தந்துள்ள தமிழக அரசுக்கு நன்றி என்று கூறினார் விஸ்வநாதன் ஆனந்த். இந்த நிலையில் இந்த செஸ் ஒலிம்பியாட் நிகழ்ச்சி நடந்து முடிந்த பிறகு தற்போது விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் சர்வதேச அளவில் கவனம் பெற்றுள்ளார். ஏற்கனவே செஸ் போட்டிகளில் சாம்பியன் பட்டம் பெற்றிருந்தாலும் தற்போது தமிழகத்தில் தொடங்கியிருக்கும் இந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டி உலகளவில் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களுக்கு மேலும் பெருமையை சேர்த்துள்ளது. மேலும் இந்த போட்டி தமிழகத்தில் பிரம்மாண்டமாக நடந்ததற்கு முக்கிய காரணமே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்தான். இதனால் மகிழ்ச்சியடைந்த விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் இந்த செஸ் போட்டி முடிந்த பிறகு திமுகவில் இணைந்து தமிழக மக்களுக்காக பணிபுரியலாம் என்ற முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் பரவி வருகிறது. இதற்கு ஸ்டாலின் அவர்களும் சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும், அப்படி விஸ்வநாதன் ஆனந்த் திமுகவில் இணைந்தால் மிகப்பெரிய பதவி கொடுக்கப்படும் என்று திமுக அமைச்சர்கள் மத்தியில் தற்போதே பேசப்பட்டு வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், திமுகவில் இணைந்த விஸ்வநாதன் ஆனந்த் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.